பழைய வண்ணாரப்பேட்டை மண்ணப்பன் தெருவில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டிய பள்ளத்தால் கழிவு நீருடன் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கர்ணன், தற்போது அதிகாரிகள் யாரும் அந்த பகுதியை வந்து பார்வையிட்டார்களா? அது மட்டும் மக்கள் அந்த பகுதிக்கு என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? வணக்கம் பிரியங்கா. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மண்ணப்பன் தெருவில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டிய பள்ளத்தால் வீடுகளுக்குள் புகுந்த கழிவு நீருடன் மழைநீர் அதிகாரியிடம் முறையிட்டும் மெத்தனம் காட்டியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மண்ணப்பன் தெருவில் கடந்த ஒரு மாதமாக மழைநீர் பணி நடைபெற்று வருகிறது. மழைநீர் கால்வாய் தோன்ற பணி முறையாக முடித்து வைக்காமல் பகுதியில் உள்ள 3-4 இடங்களில் மழைநீர் வந்து கால்வாய் பள்ளம் தோண்டி முறியாமல் முடித்து வைக்காமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டியதால் நேற்று பெய்த மழையில் வீடுகளில் கழிவுநீர் கலந்த மழைநீர் சென்றதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்கு அடைந்தனர். குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே அதிகாரியிடம் ஒரு இடத்தில் துவங்கிய பணியை முடித்துவிட்டு மற்ற இடத்தில் துவங்கும்படி கூறியிருந்த நிலையில் அதிகாரிகள் பெரும்பாலும் வந்து மெத்தனம் காட்டுகின்றனர் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அது பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயை முறையாக கட்டுமான பணிகள் நடத்தி இது போன்ற வருகின்ற மழைக்காலங்களில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழக அரசுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். கர்ணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.